வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொட்டால் சுணுங்கி அல்லது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தோட பண்புகள் மற்றும் பயன்கள் மற்றும் அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பொதுவாக நம்ம ஆங்கிலத்தில் வந்து டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட இலைப்பகுதி நம்ம தொட்டவுட வந்துட்டு அது தன்னோட இலைகளை வந்து தானாகவே சுருக்கி கொள்ளும் தன்மை பெற்றது. அதனால தான் இதுக்கு வந்து தொட்டால் சுருங்கி அல்லது தொட்டால் சுருங்கி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கும். இதோட பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து நமக்கு வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறக்கே மிக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தாவரத்தை வந்து இதோட இலைச்சாறுகளில் வந்து ரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து போக்குறக்கு இந்த தொட்டால் சுருங்கி அப்படிங்கிற தாவரத்தோட இலைகள் வந்து மிகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்கு. மேலும் இந்த தாவரத்தோட இலைகளை வந்து நம்ம அரைச்சு குடிக்கிறதுனால வந்துட்டு நமக்கு ரத்த விருத்தி வந்து அதிகமாக ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளது. பொதுவாக வந்து நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில முக்கியமான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த தொட்டால் சுருங்கி வந்துட்டு பயன்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இது வந்து மருத்துவம் வந்து புண்களை வந்து ஆற்றிருக்கும். சக்கரை நோய், வாத வீக்கம், நீர்க்கடுப்பு, உடல் வலி, உடல் குளிர்ச்சி போன்றவற்றை வந்து சரி செய்யறக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அன்றாட வாழ்வில் நிறையா பேருக்கு ஏற்படக்கூடிய மூல நோய் அப்படிங்கிறத வந்துட்டு சரி செய்யறக்கும் இந்த தொட்டால் சுருங்கி வந்து பயன்படுது. இதோட இலைகளை வந்து நம்ம களிமண்ணை நல்லா கரைச்சி களிமண்ணோட கலந்து நம்ம உடல் முழுவதும் பூசிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாத நோய் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதோட இலைகளை வந்து நம்ம வந்து தேமல் ஏற்படக்கூடிய பகுதியில் வந்து நம்ம தொடவணும் அப்படின்னா வந்து தேமல் சரியாகும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாக இருக்குது. இதோட இலைச்சாற்றை வந்து நம்ம வெறு வயிற்றில் வந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த செடியில் வந்து ஏராளமான காந்த சக்திகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரியன் வந்து உதிக்கும் நேரத்தில் வந்துட்டு இதோட இலைகளில் வந்து நம்ம 10 விரல்களை வந்து பதியிற மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து காந்த சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறனால வந்துட்டு நமக்கு பணவரவு நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டால் சுருங்கி வந்து நம்ம வந்துட்டு நம்ம வீட்டு மாடியிலேயோ இல்லை வந்து வீட்டு வெளிப்பகுதியிலேயோ நம்ம வந்துட்டு வளர்க்கலாம். இந்த செடி வளர்க்கறனால எந்த ஒரு தீமைகளும் இல்லை. நம்ம கண்டிப்பாக இந்த செடியை வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.